ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருத்து சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65. இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், கெட்டி தயிராக. இது வந்து புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் லெமன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் கடலை மாவு வந்து டேஸ்ட்டுக்காகவும் சிக்கனில் ஒரு கோட்டிங்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்கலனாலும் பரவாயில்லை. உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு எம்டி பவுல் எடுத்துட்டு அதில் வந்துட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, குழம்பு பொடி, கரம் மசாலா பொடி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு இது மூணும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெட்டு இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கலர் பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். கலர் பொடி வேணாம்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும். நம்ம இதில் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணுறதுனால சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கும்போது அதிலே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தோன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டாது. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 250 கிராம் தான் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நான் முட்டை வந்து இன்க்ரீடியண்ட்டில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதை நான் பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்ப்பேன். ஸோ நான் அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிக்கன் வந்துட்டு 1 ஹவர் நல்லா ஊறிட்டு இப்போ வெளியில் எடுத்தாச்சு. நான் இந்த நேரத்தில் தான் முட்டை ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து முன்னாடியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தயிர், இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்த்துப்பேன். இப்போ வந்து நான் பாதி முட்டை தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கன் வந்து 250 கிராம்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் நான் பாதி முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம உடனே இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ கலராக இருக்குன்னு. நான் எதுவுமே கலர் பொடியும் எதுவும் சேர்க்கலை. முட்டை நம்ம ஃபைனலாக சேர்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா சிக்கன் செவந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டு இப்போ சிக்கனை நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம்.
ஆயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுறாதீங்க, வெடிச்சிடும். கொஞ்சம் ஆறின பிறகு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரித்து சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.